ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரியான இல்லை பயங்கரமாக கொளுத்தப்போ தான் இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து அடுத்த மே ஜூன் ஜூனில் தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் நல்லா பயங்கரமாக தாளிக்குது, வெளியில் போவே முடியல அதே நேரத்தில் மே மாதமும் வந்து இதே அளவுக்கு வெப்பம் இருக்கும் இதுக்கு மேலேயே வெப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவலை வந்து நம்ம இருக்கோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது இந்த மெசேஜ் நம்ம சொல்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கம்யூனிட்டியில் அட்லீஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணுறது இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடுறோம் அதனால் சில தீ விபத்தெல்லாம் ஏற்படுது இது வந்து ஆல் ஓவர் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களில் போய் மாற்றும் ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம என்னெல்லாம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பேச போகிறோம் அண்ட் சம்மர் டைம் அப்படின்னு சொல்லும்போது கிளாத்திங் ரொம்ப முக்கியங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த வெயிலில் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபோர்ட்டாக உங்களுக்கு வியர் பண்ணணும் அப்படின்னா காட்டன் வியர் தான் இப்போ பாலி காட்டன்லாம் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாதீங்க நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அப்படின்னு சொல்லும்போது சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ரிங்கிள் இருக்கும் அப்படின்வாங்க கசங்கன்னா அது தெரியும் அப்படின்வாங்க பட் அதுக்கு கூட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அதாவது அதுலேயே காட்டன்ஸில் வந்து ரெட் லேபிள் வைலட் லேபிள் அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் கோம்டு காட்டன்ஸ்லாம் இருக்குது அதில் நம்ம வந்து ரெட் லேபிள் காட்டன்ஸ் தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு கசங்கள் தெரியும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் கண்டிப்பாக இருக்கும் அதில் வேறு ஏதாவது பாலி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கசங்கள் தெரியாது லைட்டாக என் பண்ணுங்கள் இல்லைன்னா கையிலே எப்படி எப்படி தேய்ச்சா கூட போயிடுது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அண்டு நம்மளோட ப்ராண்டில் டிஆர் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பயோ வாஷ் பண்ண டீஷர்ட்ஸ் தான் எல்லாமே ரவுண்ட் நெக்கு அண்டு போலோ டீஷர்ட் போலோ டீ ஷர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் வச்சது ஏன்னா இப்போ பேக்கெட் வச்ச டி யாருமே வந்து விற்கிறது இல்லை ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் நம்ம கொண்டு வந்தது கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங்லாம் செலவாகும் பரவாயில்ல நீங்கள் கேட்குறதுனால நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம டிஆர் பனியன்ஸும் இருக்குது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் பாலி காட்டன் தான் நீங்கள் டிஷர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் நீங்கள் பனிய நாச்சும் போடுங்க ஏன்னா அதில் கூட பாலி மிக்ஸ் பண்ணி வருது ஸோ இன்னர் வியர்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் ரெட் லேபிள் குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்குது எல்லாம் வந்து ஒன்று ஒன்று நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்க் ஆர்டர்னால் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா சைஸ் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு நீங்கள் வந்து தெரியாமல் ஏதோ ஒரு சைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் வந்து ஷிப்பிங் காஸ்ட் போவோம் உங்களுக்கும் போய்ட்டு வர்றது அது ஒரு டிலே மாதிரி ஆகும் சரிங்களா அதனால் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாம்பிள் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஷர்ட்ஸும் ஒன்று வாங்கி உங்கள் சைஸ் ஃபிட்லாம் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எல்லா ரவுண்டுக்கும் சரி பனியன்ஸ்லேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒரு சஜஷனாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து நிறைய ஆர்டர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சைஸ் மிஸ் மேட்சுன்னு சொல்லி வராங்க ஸோ அதுக்காக நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிற மாதிரி சரி நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம வெஹிக்கல்ஸை எப்படி பராமரிக்கிறது இதில் என்னென்னலாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம எடுக்க வேண்டியது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங்லேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா சார்ஜிங் அப்படின்றது இந்த டைமில் ஓகே இந்த டைமில் சார்ஜிங்ன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக் வீக்காக பாருங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுற மாதிரி நீங்கள் ஃப்ளக் பாய்ண்ட்லயே நீங்கள் வந்து டைமிங்லாம் செட் பண்ண முடியும் ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ப்ளக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஓகே நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் டைமிங் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க எப்படி மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல இப்போ ஒரு ஒரு வண்டிக்கான பேட்ரி வந்து எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் ஆகும் அப்படின்றது இண்டிஜுவலில் ஸ்பெக் ஷீட்லேயும் இருக்குது உங்களுக்கும் வந்து டே டு டே யூஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் ஓவர் நைட் சார்ஜ் போடாதீங்க ஏன்னா இப்போ சென்னையில் ஹோம் டேட்டி ரொம்ப தாசி ஓவர் நைட் சார்ஜ் போடாதீங்க அப்படியே நான் கூட ஒரு ஈவினிங்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார்ஜிங் ஓகே எப்போயுமே சார்ஜிங் வந்து ஈவினிங்கில் சார்ஜ் பண்ணுறது இல்லை வீடியோ காலையில் சார்ஜ் பண்ணுறது நல்லது ஒரு வீடியா காலில் ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா கூட ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு பொழுது சாய்ந்தோன்னு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெளி என்விரான்மெண்ட் ஹீட்டுமே கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜிங் வந்து அவ்வளோ சூடாகாது ஓகே அண்டை நீங்கள் போடும்போது அதை சொன்னேன் டைமிங் ஸ்பெசிஃபிக்காக போடுங்க இப்போ ரெண்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் போய் செக் பண்ணுங்கள் சார்ஜ் எப்படி இருக்கு சார்ஜர் வந்து ஓவர் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தொட்டாலே தெரியும் ஓகே ஸோ ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்லி சார்ஜஸ் போடுங்க கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐடல் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சார்ஜ் பண்ணுங்கள் ஓகே டைம் இருந்தா இல்ல உங்களுக்கு ஒரு முக்காவாசி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் சார்ஜ் போடுங்க இல்லை நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஃபுல்லா ட்ரைன் அவுட் பண்ணிட்டு சார்ஜ் போடாதீங்க அதனால என்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் இப்போ ஃபுல்லா நீங்க ட்ரைன் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த வண்டிக்கான அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆறு மணி நேரம் சார்ஜ் ஆகுது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும்மா ஸோ இந்த வெயிலில் நீங்கள் ஆறு மணி நேரம் கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேட்ரியும் ஹீட் ஆகும் சார்ஜரும் ஹீட் ஆகும் அந்த ப்ளக் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு பயங்கர ஹீட் ஆகும் ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் சார்ஜ் போடும்போது ஒரு பார்ட் பார்ட்டாக சார்ஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பர்சென்ட் சார்ஜ் பண்ணுங்கள் ஒரு டெ டென் மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்றேன் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல சார்ஜை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகும் அதனால் தீ விபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் கம்பெனிஸ் வந்து நீங்கள் இப்போ இவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது வேரியஸ் பிராண்ட் இருக்குது ஓகே லோக்கல் பிராண்ட்ஸ் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது அண்ட் நம்ம வந்து பிராண்டட்ஸுன்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து குறிப்பாக சரி என் பிராண்டு என் பிராண்டு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓகே பட் நம்ம பொதுவாக சொல்லும் போது இந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து பொதுவாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நல்லது இது வந்து எனி பிராண்ட் ஓகே எந்த பிராண்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுவேன் பஃபர் வந்து தேர்ட்டி பர்சன்ட் பஃபர் வச்சுருவேன் ஓகே ஸோ பேட்டரியில் எப்போயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்லாம் நான் சார்ஜ் எடுப்பேன் ஸோ என்னோட சார்ஜ் டைம் ஓவரால் ஃபுல் பேட்ரி சார்ஜ் பண்ணுறது எனக்கு வந்து நாலு மணி நேரம் ஆகுது அப்படின்னா எனக்கு இது ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துலையும் முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயே கம்மியாகவே முடிஞ்சிடும் ஓகே ஸோ அதனால் எனக்கு டைமிங் மிச்சம் டைமிங் மிச்சம் அப்படின்னு சொல்கிறதோட பேட்ரி ஹீட் ஆகாது ஓகே ஸோ இதை வந்து ஒரு பிரின்சிபிளாக ஃபாலோ பண்ணுங்க எய்தர் பேட்டரியை வந்து ஒரு முக்கா பேட்ரியிலையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் பண்ணுங்க டைமிங் கம்மியாகும் இல்லைனா ஃபுல் பேட்ரி நீங்கள் சார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா பார்ட்லி சார்ஜ் பண்ணுங்க அடுத்தது வந்து வண்டியோட யூசேஜ் ஓகே ஸோ இந்த வெயில் காலத்தில் நான் பொதுவாக என்ன சொல்றதுனா உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் எந்த ட்ராவலாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க இல்லாட்டினா ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே மூணு மணியே பயங்கர ஹீட்டாக இருக்குங்க ஒரு நாலு மணிக்கு மேலே நீங்கள் வந்து வண்டியை எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த இன் இருக்குல்ல இந்த இன் நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளோ இல்லை நீங்கள் வந்து அந்த மிட் ஹாட் சம்மர் டைம் அந்த அந்த மிட் டைமே இருக்குல்ல பன்னெண்டு மணிக்கு மேலெலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதனால் இந்த டைமில் வந்து வெய்கிளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரி இந்த டைமில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த வெயிலில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க இல்லை வெயிலில் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த வெயிலில் அதாவது ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அறுபது கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மோட்டரும் கொதிக்க ஆரமிச்சிடும் பேட்ரியும் பயங்கரமாக கொதிக்கும் ஓகே ஸோ இது பொதுவாக நான் சொல்கிறேன் ஓகே இதில் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த வெயிலுக்கான சூழ்நிலையை நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால் முடிஞ்சளவு பத்து மணிக்கு மேலே மூணு மணிக்கு உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தவிர்க்கவும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க மெட்ரோ ட்ரெயின் தான் இருக்குல்ல மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியும் நீங்கள் வந்து வெளியில் வண்டியை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வண்டியை கொஞ்சம் ஷேடியான பிளேஸில் நீங்கள் நிப்பாட்டுங்க ஓகே ஏன்னா அடிக்கிற வெயிலில் நீங்கள் வந்து பொட்ட வெயிலில் நீங்கள் போய் வண்டியை நிப்பாட்டுறீங்க அதுக்கப்புறம் வண்டியை எடுக்கிறீங்கன்னா வண்டி ஓட்டும் போதே அதுக்கான ஹீட்டு டெவலப் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் ஒரு ஒன் ஹவர் வெயிலில் அப்படியே விடுறீங்க அப்படின்னும் போது வண்டி வந்து செம்ம ஹீட் ஆகிடும் ஓகே ஸோ பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலில் வந்து அவ்வளோ ஹீட்டில் மறுபடியும் நீங்கள் அதை எடுத்து ட்ராவல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஏன் அந்த ஒன் பர்சன்ட் ரிஸ்க் கூட எடுக்கணும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் அதை ஷேடியான இடத்துல விட்டுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் அது கூல் டவுன் ஆகட்டும் அந்த வண்டியோட டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகட்டும் சில அட்வான்ஸ்டு எல்லாம் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சர்ஸ் இருக்குது அவங்க அதுலேயே வந்து அலாம்லாம் கொடுக்குறா மாதிரிலாம் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் இந்த மாதிரி டெம்பரேச்சர் சென்சர்ஸ்லாம் இல்லை அப்படின்னும்போது நம்ம பொதுவாக என்ன கவனிக்கணும் இந்த மாதிரி ஷேடியான இடத்துல விடுங்க இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் அப்படி ஒரு பார்க்கிங் ஏரியா இல்லை எனக்கு வந்து சுற்றிலாம் வந்து மரமே இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு பாருங்கள் ஏதாச்சும் செடியான இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி வண்டி எடுங்க ஓகே அது உங்களுக்கும் நல்லது வண்டிக்கும் நல்லது நின்றது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் லிமிட்டேஷன் இருக்குங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏத்தர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது இப்போது ஒரே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் உருப்படியாக டூ வீலரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏத்தரலை அண்ட் காரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது ஸோ காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறீங்க அப்படின்னா பீக் ஹவர்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடாதீங்க பீக் ஹவர்ஸில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க பீக் அவர்ஸ் சொல்றது இந்த மத்தியானத்துக்கு மேல வண்டியை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ஃபோர் வீலருக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இருந்தாலும் ஃபோர் வீலர்ஸை கூட அடிக்கடி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு லாங் டிஸ்டன்ஸில் இந்த டைமில் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸாக தான் இருக்குது ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து சீக்கிரமாக மூவ் ஆகும் அதனால் உங்களுக்கு அதுலேயே ஹீட் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் முடிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு வண்டி எடுங்க ஸோ தட் கொஞ்சம் வண்டி வந்து ஆகும் கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இடம் இடம்லாம் வந்து உங்களுக்கு ஷெல்டர் இருக்கா உங்களுக்கு நிழலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ அந்த இடமே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த மத்தியானத்துக்கு மேலே போடுறத அவாய்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுங்கள் இல்லை காலையிலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுக்கோங்க மெயினெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சம்மர் டைமில் அடிக்கடி சர்வீஸ் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க பேட்டரியோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க வண்டி நல்லா இருக்கா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு சர்வீஸ் விட்டுட்டு பேட்ரியோட கண்டிஷன்ஸை தெரிஞ்சுட்டு இந்த வண்டி யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கொஞ்சம் அழுப்பை பார்க்காம வந்து முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அட்லீஸ்ட் சொன்னதில் ஒரு 50% ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்க அதனால நமக்கு தான் சேஃப்டி ஓகே see you on next video until then baby, the bye bye from divakar bye